வணக்கம் ஜீனியஸ். இந்த வீடியோவில் நம்ம எந்த ஸ்கூல் பார்க்க போகிறோன்னா, கரூர் மாவட்டம் வாங்கப்பாளையம் கவர்மெண்ட் ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக கவனிச்சாங்க. இன்றைக்கி வாய்ப்பு கொடுக்கறதுக்கு மூல காரணமாக இருந்த வாங்கல் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி HM மேம், திருமதி சண்முகவடி மேமுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம ஸ்கூல் வாங்கப்பாளையம் HM மேமுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஜினிஸ் நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி வரைக்கும் 70,822 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணிக்கிற மூலமாக நாங்கள் போடுற புத்த புது பயனுள்ள வீடியோ ஒன்று கூட மிஸ் பண்ணணும், நீங்கள் அழகாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் பாருங்க, முழுமையாக பாருங்கள். ஒன் சொன்னால் ஒன் கிளாக், டூ சொன்னால் டூ கிளாக். ஓகே, இங்கே காட்டுங்க. ஹாய் ஜீனியஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சூப்பராக கிளாப்பிங் கேம் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெரி குட், ரெடி? ஒன் டூ த்ரீ, நான் வந்து என் அம்மா அப்பாட்ட சாரி கேட்குறேன், அதுலேயும் முக்கியமாக என் அப்பாட்ட சாரி கேட்குறேன். என் அப்பா வந்து படிக்கலைனாலும் அவருக்கு தெரிஞ்ச நல்லதெல்லாம் என்கிட்ட சொல்லுவார். ஆனால் நான் வந்து சில நல்லதை கடைபிடிப்பேன், சில நல்லதை வந்து என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா என் அப்பா சொன்னது எல்லாமே சார் சொன்னார். என் அப்பா அடிக்கடி சொல்கிற கதை என்னென்னா அப்துல் கலாமை பற்றி தான் சொல்லுவார். நான் வந்து அப்பா அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னடானா, நான் படிக்கலடா, ஆனால் நீ படிக்கணும், நான் வந்து நீ என்னை காப்பாற்றுவேங்கிறதுக்காக நான் எதுவும் சொல்லலை, நான் படிச்சிருந்தேன்னா நான் எல்லாத்துக்கிட்டையும் பேர் வாங்கியிருப்பேன், நான் படிக்கல, அதனால் என்னை வந்து யாருக்குமே தெரியாது, ஆனால் நீ படித்தனா எல்லாத்தையுமே எல்லாமே உன்னை பாராட்டுவாங்க. அதுவும் இல்லாமல் உன் பேரை சொன்னாலே இவங்களா அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்கள் அப்பாவுக்காகவே நான் வந்து என்னோடய ஆம்பிஷனே IAS தான், அது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் எங்கள் அப்பாவுக்காகவே நான் வந்து முக்கியமாக படித்து நல்லா பெரியாளாகி எங்கள் அப்பா பேரையும் எங்கள் அம்மா பேரும் என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்தோட பேரையும் காப்பாற்றுவேன். என் அம்மா மட்டும் நான் சொல்லாமல் இருக்க போகிறதில்ல, என் அம்மா இல்லாமல் நான் இல்லை. என் அம்மா வந்து என் கூட வந்து என் மதராக இருந்ததில்ல, என் ஃப்ரெண்டாக நான் எது கேட்டேன். என் சின்ன வயசுலேருந்தே நான் ஆக்டிவிட்டி செஞ்சு நான் இப்போ வந்து கிளாஸில் படிக்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். நான் படிக்கிறேன்னு சின்ன வயசில் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து நான் படிக்கலன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு எங்கள் அம்மா வந்து என்னை அடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க அடித்ததுக்கு அப்போ வந்து நான் அவங்க மேலே கோவப்பட்டிருக்கேன், எதுக்கு என்னை அடிச்சிங்க, நான் சின்ன பையில அடிக்கலாம். ஆனால் இப்போ நினைக்கிறேன் அவங்க அடித்தது எனக்கு எந்த தப்பும் இல்லைன்னு. அவங்க அடித்த வலி எனக்கு இன்னமும் வலிக்குது, ஏன்னா அந்த வலினால தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். தேங்க்யூ. எங்கள் அப்பா இருக்கிறப்ப நான் பேச்சே கேட்கல. அப்போ வந்து எங்கள் அப்பாட்ட நான் எது எடுத்து பேசினேன். அப்போ வந்து நான் படிங்கன்னு சொல்லுவார் எங்கள் அண்ணனும் என்னும். அப்போ எங்கள் அண்ணன் படிக்காத நானே தான், அண்ணன் எங்கள் அண்ணன் படிப்பு எடுத்து சொல்கிறேன், நீ படி, நல்லா படி, எங்கள் அப்பா தான் இல்லை, உன் கஷ்டத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் இருக்கான். எங்கள் அண்ணனுக்காக ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், எங்கள் அண்ணன் பேச்சு நான் கேட்க மாட்டேன், அதனாலே நான் ரொம்ப சாரி கேட்குறேன். நான் உங்களோட அண்ணன் சேர்த்து நான் உங்கள் பேச்சு கேட்குறேன். மிகப்பெரிய குட் ஈவினிங் யாருபடி. இன்னைக்கு இந்த ஆஃபர் நமக்கு கிடைச்சிருக்குன்னா, த கிரேட் கிரெட்டிட்யூட் டு வாங்கல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி HM மிஸ்ஸஸ் சண்முகவடி, இவங்க தான் அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்கூல், நம்ம ஸ்கூலில் ஒரு சின்ன விஷயங்கிட்ட கேட்டிருந்தாங்க.
நான் ஓரளவுக்கு அவங்க ஆக்சுவலாக எனக்கு முதல்ல இது என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு கூட இருந்துச்சு. அப்புறம் கூட உள்ள இவ்வளோ இன்வால்மெண்ட்டோட அந்த ஸ்கூலுக்கில் நடந்து வாங்கல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் ஒரு ஸ்டாஃபை வெளியில் விட்டுற விடக்கூடாது, பசங்க எண்ணிக்கை குறைஞ்சிச்சுன்னா டீச்சர் வெளியில் போவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க லெவல்லேருந்து இறங்கி தர லெவலில் இறங்கி வேலை பார்ப்பாங்க. எனக்கு அது ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சிங்க, எனக்கு ஃபஸ்ட்டு டச் பண்ண விஷயம் அதுதான். தேங்க்யூ ஜீனியஸ் இன்றைக்கி நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம வாங்க பழையம் ஹெச்எம் மேமுக்கும் வாங்கல் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஹெச்எம் மேமுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஜீனியஸ். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஜீனியஸ். நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் சூப்பராக வாழ்த்துக்கள் ஜீனியஸ். தேங்க்யூ ஜீனியஸ். கிளாஸ் எப்போ இருந்துச்சு, இந்த வீடியோ எப்போ இருந்துச்சு, உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க, நான் படிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஜீனியஸ்.